ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான பேக் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவுமே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேக் ஹால் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறத கன்யூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கா, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எங்கும் எதிலும் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஜூக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூக் பிராண்டில் இருக்க பேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து பர்டிகுலராக நான் ஜூக்கில் இருக்க பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 3 இயர்ஸ்க்கு மேலே நான் வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்களும் நியூ பேக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு ஜூக்கில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக் ரிசீவ் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதோட பிக்சர் கூட முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன், ஸ்டில் அப்படியே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ பேக்ஸ் இருக்குது. இதுலேயும் நிறைய பேருக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன், ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நானும் நிறையா வச்சுட்ருக்கேன், பட் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோதான். பட் எனக்கு வந்து இந்த ஜூக்கில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த யூனிக்கான பிரிண்ட்ஸும் அண்ட் அதோட குவாலிட்டி, அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்க ஒரு கம்ஃபர்ட், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ் பேக், மதர்ஸ் பேக், லேப்டாப் பேக், அப்புறம் இந்த ஸ்லீவ், லேப்டாப் ஸ்லீவ், அப்புறம் இன்னும் நிறையா ஸ்லிங் பேக், அதுலேயும் நிறையா டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் வேர்லாம் கூட இப்போ வச்சுருக்காங்க. நான் ஒரு ஃபுட் வேர் ஒரு 2 வாங்கியிருக்கேன், பட் அது எனக்கு பெருசாக செட் ஆகலை. லைக் ஒன்று வந்து அந்த பெல்லிஸ் டைப்பில் வாங்கினது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, இன்னொன்று வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, அந்த நார்மல் செப்பல் டைப்பில் வாங்கினது. ஸோ ஃபுட் வேர்ஸ் வந்து நான் சுத்தமாக வாங்கிறது கிடையாது, பேக்ஸ் மட்டும் வந்து நான் ஸ்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் வார்ட்ரோப் ரெஃபரஸ் சேல் வந்து லைவ்ல இருக்குது. May 31st கெட் மினிமம் 50-80% ஆஃபர் ஆன் 1500 டாப் பிராண்ட்ஸ் அண்ட் டீல்ஸ் இருக்குது. 3 lakhs+ அமேசானில் கம்மி ப்ரைஸ்லையும் இருக்குது. இதோட லிங்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்லையும் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு கூப்பன் கோடு நான் ஸ்க்ரீனில் தரேன், அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோடு ஷேர் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ரீசன்ட் கலெக்ஷன், அதுலேயும் வந்துட்டு ஒன்று வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்குன்னு ஒன்று காமிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு ஸ்லிங் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்லிங் பேக்கு, இதோட பிரிண்ட்ஸ் வந்து எனக்கு நேம் வந்து ஞாபகம் இல்லை, முடிஞ்சால் நான் வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ இந்த பிரிண்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஷர் டைப்பில் வர மாதிரி இருக்கும், உள்ளே ஒரு ஜிப் இருக்கும், அண்ட் உள்ளே கொஞ்சம் நான் திங்ஸ் வச்சுருக்கேன். நான் இது லாஸ்ட்டாக இங்கே கொண்டு போயிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் தான் வச்சுருக்கேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஜிப் இருக்கும், இந்த மாதிரி ஃப்ரண்டில் பட்டன் க்ளோஷரும் கொடுத்துருக்காங்க, அண்ட் உள்ளேயும் இந்த மெயின் ஜிப்பும் இருக்குது, பேக் சைட்லேயும் வந்து ஜிப் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லிங் வந்து நமக்கு டிட்டாச்சபிள் கிடையாது, இந்த ஸ்ட்ராப்பில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து ரீசென்ட்லி லான்ச்சு தான், ரொம்ப பார்க்குறக்கு யூனிக்காக நல்லா தான் இருக்குது. ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான பேக் பார்க்குறீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்லிங் பேக் பார்த்திங்கன்னா இது வெரி ரீசென்ட்லி லான்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பேட்டர்னில் இருக்குள்ள ரொம்ப இது வந்து கிளாஸாக யூனிக்காக இருக்கும் இந்த பேட்டர்னில் இருக்க பேக்ஸு. பட் வேறு பிராண்ட்ஸ் வந்து பெருசாக நான் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் வச்சுருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலரில் வாங்கினனால ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு லைட் க்ரீனில் வாங்கியிருப்பேன், அது ரொம்ப டர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு வாங்கியிருக்க பாக்ஸ் பேக் வந்து இதுதான், நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் இருக்கும், ரொம்ப குட்டி தான் கையகலாம் தான், ஆனால் ஸ்லிங் பேக் இந்த லெவலுக்கு இருந்தாலே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து டிட்டாச்சபிள் ஸ்லிங் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப சூப்பர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பில் செம்ம ஒரு அட்ஜஸ்டபிள் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டா இந்த மாதிரி 4 holes இருக்கும். ஸோ அதில் நம்ம பெல்ட் எல்லாம் இதெல்லாம் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சு நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த அட்ஜஸ்டபிள் மெத்தட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அண்ட் இந்த பிரிண்ட்ஸ் வந்து இதுதான் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம், இந்த பிரிண்ட்ஸ் இல்லாதனால நான் இது சூஸ் பண்ணேன். பட்டன் க்ளோஷர் அண்ட் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வேணால் ஜிப் வந்து நல்லா இதாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பேட்டர்னால நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும், ஒரு ஜிப் இருக்குது, அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் பவுச் மாதிரி இந்த காயின்ஸ் மாதிரி காயின்ஸு ஃபோன்லாம் வச்சுக்கிற மாதிரி. பட் இது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப லுக்காக பயங்கர கிளாஸியாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பேக்கு இது வந்து இந்த இயர் லான்ச் பண்ண பேக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்லே வந்து ரொம்ப குட்டியாக ஒரு காம்பேக்ட் டோட் பேக்கு இருக்குது, அண்ட் உள்ளே வந்து கொஞ்சம் பெரிய ஜிப்பரே இருக்குது. வந்து இதோட மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான், உங்களுக்கு வந்து நான் உள்ளே திங்ஸ் வைக்காமல் வச்சுருக்கனால அப்படி இருக்குது. பட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன டேபு, ஃபோன்ஸ் டேபு, ஒரு குட்டி புக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் இது எல்லாமே வைக்கலாம். பட் இதில் வந்து லேப்டாப் பத்தாது, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு குட்டி க்யூட் டோட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கிளாசிக் டோட் பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளில் இப்போ வேறு எந்த பேக் நான் இவ்வளோ டைம் நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது கோயம்புத்தூரில் இருந்தப்போ ஒரு 4 months கிட்ட வந்து எங்கள் அத்தைக்கு 2 eye ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ இது கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டலுக்குன்னு இந்த பேக் வச்சுருந்தேன்.
கிட்டத்தட்ட வீக்லி டூ டேஸ் வந்து இதை போட்டுட்டு அலையிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்லாம் இன்னும் வேறு ஒரு ஸ்ட்ராப்பாக இருந்தால் இதிலெல்லாம் லைட்டாக அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும், பட் இந்த ஸ்ட்ராப்லாம் எடுக்கவே இல்லை. சீரியஸாக ஒரு 1000 ருபீஸ் இந்த மாதிரி போட்டாலும் இதெல்லாம் வர்த்து தான். ஜூக் பேக்கோட குவாலிட்டிக்கு வந்து இது சீரியஸாகவே ரொம்ப வர்த்து தான். ஸோ இது வந்து நல்ல டோட் பேக்கு, அதனால் நல்லா லென்த்தாக இருக்கும். நீங்கள் லேப்டாப் வைக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் எல்லாம் கூட வச்சு மெயின்டைன் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா லென்த்தாக குவாலிட்டியாக இருக்கும், நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பரும் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ஜிப்பரும் ஒன்று இருக்குது. இந்த கீழே பேஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா ப்ராப்பராக டிசைன் பண்ணி இதோட லைஃப்லாம் வந்து ரொம்ப நாள் வர மாதிரி தான் இருக்குது. ஜூக்கில் நிறைய டோட் இருக்குது. நான் முடிஞ்சால் நான் இதுக்கு முன்னாடியே 2-3 டெடிக்கேட்டட் ஜூக் ஹால்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு எங்கள் அத்தைகிட்ட கொடுத்துருக்கேன். ஒரு சில பேக்ஸ் இன்னும் நான் தான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட டிஃப்ரெண்ட் டோட்டு, ஒவ்வொருன்னு புதுசாக லான்ச் பண்ண பண்ண ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதில் ரெண்டு இந்த நியூ பேக்கெட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த ஹேண்டில் இருக்குல்ல, அது வந்து இங்கே வரைக்கும் இந்த ஸ்ட்ராப் வர்ற மாதிரி இருக்கும். அது ஒரு மாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது டோட்லேயே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பேக்கு. இது வந்து டோம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஷோல்டர் பேக்கு. இந்த மாதிரி பேக் சைடு வந்து டபுள் ஸ்ட்ராப் இருக்கும், நல்லா லென்த்தாக. இதுலேயும் பாருங்கள், ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது, பட் இதுவுமே இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள், இன்னும் கொஞ்சம் லென்த்து கூட வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து இந்த லாஸ்ட்டில் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் லெதர் கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த ஜூக்கோட அந்த டச் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ ஜூக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேட் அண்ட் எல்லாமே வீகன். அண்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா டீப்பான ஜிப் கொடுத்துருக்காங்க, இன்னர் ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காம்பேக்டான லேப்டாப். நீங்கள் ஸோ நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தால் ஒரு லேப்டாப் வைக்கலாம், ஒரு டேப் வைக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எசென்சியல் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்குது. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு. இந்த பிரிண்ட் வந்து எனக்கு நியூவாக இருந்தது. அண்ட் இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் ஓப்பன் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப ரீசெண்டாக வாங்கினது தான், ஒரு டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ரொம்ப குட்டி. ஸோ போட்டோன்னா ரொம்ப இங்கேயே வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து டோட் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பரவாயில்லாமல் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி போட்டோன்னா எனக்கு இப்படி நகர்ந்து வந்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால வந்து நான் அந்த டோட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் ஒரு ஓவரால் ஜிப் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இன்னர் ஜிப் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெண்டு ஓப்பன் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதுலேயே வந்து லேப்டாப்லாம் வைக்க முடியறது கஷ்டம்தான், ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த சைடே தான் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த அவுட்டர் ஜிப் வந்து நல்லா பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ அது வந்து இந்த சைடில் பார்த்தாலே தெரியும். எனக்கு வந்து பர்சனலாக இந்த பேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை தாண்டி யாராவது என்கிட்ட ஜூக் பேக் வாங்கலான்னு பர்சனலாக கேட்டால் கூட நான் வாங்குன்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற நம்ம எவ்வளோ ப்ராண்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கியிருப்போம், அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல யூஸ் பண்ண அப்படியே லைட்டாக அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். பட் இதை வந்து 3 இயர்ஸை நான் யூஸ் பண்ணி கூட எனக்கு அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணல அந்த பேக் கூட இன்னும் எனக்கு அப்படியே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இதோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கனால இது வர்த்துன்னு தோணுது. அந்த மாடல்ஸும் வந்து நிறைய நமக்கு பிடிச்ச மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இசி தான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.